ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பிள்ளையார் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். என் பிள்ளையாருக்கு பிடிச்ச கொழக்கட்டை மோதகம் எல்லாம் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அப்புறம் இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கிட்டேன். அது வந்து நல்லா ஊற வச்சு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிருங்க. மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைக்கணும். அரைச்சிட்டு இப்போ வானிலையே அடுப்பு பற்ற வைக்க வேண்டாம். அதுக்கு முந்தைய இந்த அரைச்ச மாவை ஊற்றிட்டு 1 டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இல்லை நல்லெண்ணெய் வேணாலும் 1 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கை விடாமல் கிளறிட்டு இருக்கணும். கேஸ் பற்ற வச்சு சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா கிண்டி அது கட்டி கட்டி ஆகுமேன்னு பயந்துக்க வேண்டாம். நல்லா சேர்ந்து வந்துடும். சின்னதுலாம் எல்லாம் என்ன அது கார குழக்கட்டது. இப்போ தான் இதெல்லாம் பழகிறது. இது பாருங்கள், நல்ல பந்து மாதிரி உருட்டி வரும். கையில் தொட்டால் ஒட்டாது. அதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டு மூடி வச்சுருங்க. அப்புறம் வந்து பூர்ணம் நம்ம செஞ்சுக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு 1 கப்பு எவ்வளோ நம்ம அரிசி எடுத்தோமோ அதே அளவு வெல்லம் பொடி பண்ணி ஊற்றிக்கோங்க. இது வந்து வடிகட்டெல்லாம் வேண்டாம். நான் வந்துட்டு நல்ல வெல்லம் தான், இதில் ஒரு மண்ணோ தூசி ஒன்றுமே இல்லை. அதில் வந்துட்டு 1/2 கப்பு தண்ணி ஊற்றினேன். நல்லா கொதித்து வரட்டும். வெல்லம்லாம் கரைஞ்சி வந்தோடனே இதை இப்போ பாருங்கள், இந்த பக்கம் வரும்போது நம்ம தேங்காய் 1 கப்பு போட்டுக்கலாம். 1 கப்பு தேங்காய் போட்டு நல்லா கிளற வேண்டியது. 1 ஸ்பூன் நெய் வேணால் ஊற்றிக்கோங்க. 7 ஏலக்காய் பொடி பண்ணி வச்சது போட்டிருக்கேன். கொஞ்சம் வாசத்துக்கு ஏலக்காய் நீங்கள் தேவையாகப்பட்டவங்க போடுங்க. சிலவங்க ஏலக்காய் வாசனை பிடிக்கலன்னா வேண்டாம். நான் போட்டிருக்கேன். ஏலக்காயை சர்க்கரை போட்டு நைஸாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதனால தான் இவ்வளோ நிறைய தெரியுது உங்களுக்கு. ஏலக்காய் கொஞ்சமாக தான் இருக்கும். போட்டு நல்லா கிண்டி விட்டு நல்லா இறுகுனதுக்கப்புறம் எடுத்து வச்சு பால் பாலாக உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள் கொழக்கட்டை பண்ணுறது பாருங்கள் எப்படின்னு. அந்த மாவு வந்து ஒட்டாமல் வரும், பிஞ்செல்லாம் போகவே போகாது. இதுக்குள்ளே பூர்ணத்தை வச்சுட்டு பூர்ணத்தை வச்சு மடிச்சுக்கலாம். அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிசைன் டிசைனாக பண்ணுவாங்க. நான் தான் இந்த டிசைனில் பண்ணியிருக்கேன். உடஞ்செல்லாம் ஒன்றும் வராது. நல்ல அப்படி பண்ண ஒட்டாமல் இருக்கும். நல்லா கீழே தட்டத்துலாம் ஒட்டாது. அப்படியே நைஸாக ஈஸியாக எடுத்துடலாம். பயந்துக்க வேண்டாம். பாருங்கள் இப்படி தான் செஞ்சுட்டு இட்லி தட்டத்தில் வச்சுட்டு நல்லா தண்ணி கொதிச்சக்கப்புறம் மேலே வச்சா போதும். 5 மினிட்ஸ் விட்டோடனே கொழக்கட்டை ரெடி ஆயிரும். பார்த்தீங்களா, 5 நிமிஷம்தான் அது வேகணும். ஏன்னா எல்லாமே வெந்தது தானே. அடுத்தது நம்ம வந்து மோதகம் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். 1/2 கப் அரிசி, பச்சரிசி நல்லா ஊற வச்ச பச்சரிசி தான். இதை நல்லா வறுக்கணும். பார்த்துக்கோங்க, வானிலையில் போட்டு நல்லா வறுக்கணும். பொரியற அளவுக்கு வறுத்தரணும். 1/2 கப் பச்சரிசின்னு சொன்னேன்னா 1/4 கப் அதோட பாதி பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இது வறுத்து இதே மாதிரி இதில் வந்து பொரிஞ்சோடனே எடுத்து தட்டத்தில் கொட்டிக்கோங்க. ஆற வச்சுக்கோங்க. அதில் பாதி பாசிப்பருப்பு. நீங்கள் எந்தளவு எடுக்கிறீங்களோ அந்தளவில் பாதி. நீங்கள் நிறைய சாப்பிட்ற காலெலாம் நான் கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன். 1/4 கப் தான் பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். இது நல்லா செவக்க வறுக்கணும். பார்த்தீங்களா, இப்படி செவக்க வறுத்தோடனே அது ரெண்டையும் ஆற வச்சு மிக்சியில் நைஸாக பொடிச்சுக்கலாம். நைஸாக பொடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இனி அடுப்பில் வந்துட்டு எந்த அளவுக்கு 1/2 கப் பச்சரிசின்னு சொன்னால் 1 கப் வெல்லம், 1:2 வேணும்.
இது கொஞ்சம் இனிப்பு வேணும். வெல்லத்தை தட்டி போட்டுட்டு அரை டம்ளர் தண்ணி ஊத்திடுங்க. நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ எல்லாம் நாங்கள்லாம் சின்னதில் வந்து எனக்கு இதெல்லாம் செய்யவும் தெரியாது, சாப்பிட்டதும் இல்லை. இப்போ தான் எல்லாம் பழகி இருக்கேன் பாருங்கள். ஒரு மாமி தான் எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இது இப்போ பாருங்கள் நல்ல நுரைச்சி கரைஞ்சி வந்துடுச்சு, பதம் வந்துடுச்சு. கம்பி பதம்லாம் ஒன்றும் வைக்க வேண்டாம், நல்லா கொதித்து நல்லா கரைஞ்சி விட்டோடனே தேங்காய் ஒரு கப்பு போட்டுக்கோங்க. எவ்வளோ வெள்ளம் எடுக்கிறோமோ அதே அளவு தேங்காய், தேங்காய் போட்டுட்டு அந்த பொடி பண்ணி வச்ச மாவையும் இதில் போட்டு ஏலக்கப்பொடி நெய் எல்லாம் போட்டு கிளற வேண்டியதான். நல்லா விடாமல் கை விடாமல் கிளறணும். சப்போஸ் உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருக்குது வரல அப்படின்னு சொன்னால், வீட்டில் வர அரிசி மாவு வச்சுருப்பீங்களா அது கொஞ்சம் போட்டு பெனஞ்சிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிடிக்க வரலன்னா தண்ணி மாதிரி இருக்கேன்னு கவலைப்பட வேண்டாம், நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. ஏலக்காய் பொடி நெய் எல்லாம் போட்டாச்சு, நம்ம சுருண்டு வந்துருச்சு. இது ஆறணும்னா கெட்டி ஆயிரும். சப்போஸ் கெட்டி ஆகலைன்னு அப்படி நினைக்கிறவங்க வந்து கொஞ்சம் அரிசி மாவு இருந்ததுன்னா அது கூட சேர்த்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சி நல்லா மோதம் எப்படி பிடிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியுமில்ல. உருண்டு உருண்டே பண்ணி மேலே ஒரு சும்மா சொப்பு மாதிரி இதை இப்படியே தான் வச்சுட்டு இட்லி தட்டத்தில் வந்து நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் வைக்கணும். போட்டு ஆவி வந்தோன்னே எடுக்க வேண்டியது தான். ஃபைவ் மினிட்ஸில் வந்துடும். ஏன்னா எல்லாம் நம்ம சூடோடு கலர் இருக்கோம்ல, அதனால். இப்போ பாருங்கள் மோதகம் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் செஞ்சு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.